வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் புது அதுக்கலை, லைக் அண்ட் கமெண்ட் டவுன் பிலோ, ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி. இன்னைக்கு நான் உங்களுக்கு வெண்டைக்காய் ஒரு சைட் டிஷ் தான் செஞ்சு காட்ட போறேன். ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாவும் கீறி போட்டுக்கோங்க. ஒரு 10-12 சின்ன வெங்காயமும் போட்டுக்கோங்க. அப்புறம் 10-12 பல்லு பூண்டையும் போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த மிளகாய் போடுறது வந்து உங்க காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நறுக்கி வச்ச வெண்டைக்காவை நல்லா போட்டு வதக்கிடுங்க. சிம்லயே வச்சு நல்லா வதக்குங்க. வெண்டைக்காவை நறுக்கி கொஞ்சம் நேரம் அப்படியே உலர வச்சுருந்தீங்கனாலே அந்த பிசு பிசுப்பு உங்களுக்கு குறைஞ்சிரும். வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா திக்காக கரைச்சி ஊற்றிக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த பச்சை மிளகாய் வரமிளகாய் போட்ட காரமே போதும்னா நீங்கள் இந்த மிளகாத்தூள் போடுறத தவிர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து அரிசி களைஞ்ச தண்ணி, அந்த கழனியும் சேர்த்துக்கோங்க. அது ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா இது மாதிரி பச்சை வேர்க்கடலை வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு பச்சை வேர்க்கடலை கிடைக்கலனா காஞ்ச வேர்க்கடலை கிடைக்கும்ல, அதை வந்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சு வேக வச்சு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்பூனுக்கு தான் 1 ஸ்பூன் அரிசி மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன், அதை ஊற்றிடலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். இது வந்து சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட புளிமண்டி ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.